வந்து விருப்பாட்சி படம் பார்க்கணும்னு சின்ன பையன், டிக்கெட் கிடைக்கல ரோம்பேட்டை லக்ஷ்மி தியேட்டரில், அடித்து பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு சார் படம் ஸ்டார்ட் ஆகி. இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சதுக்கு தான் உள்ளே போனேன், மடியில் என் ஃப்ரெண்டு மடியில் உட்காந்தான் படம் பார்த்தேன். ரொம்ப அது ரொம்ப அது என்ஜாய் பண்ண நாட்கள் இருக்குது. அவர் வாயிலேருந்தே இவ்வளோ பெரிய விஷயம் வருது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்ஷன் படம் பண்ணலாம், த்ரில்லர் படம் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு ஒரு கௌரவம் வரும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் காமெடி படம் பண்ணாலும் கௌரவம் வரும், வெற்றியும் கிடைக்கும், படம் கிடைக்கிறது மிக சிறந்த உதாரணம் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு படம் நிற்கிறோம்னா இப்போ வடக்கு பெட்டி ராமசாமி, அடுத்து ஆர்யா சாருடைய ப்ரொடக்ஷனில் சேம் ஆர்யாவும் நம்முடைய சதானந்த பிரதரும் சேர்ந்து ஹீரோ அடிக்கிறாங்க. ஸோ நீங்களாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அவர் படமாக நான் தியேட்டரில் வந்து பார்த்தேன் சின்ன பையன், உங்கள் படம் தான் பிறக்க கூட இல்லை. நீங்கள் என் கூட வந்து விஷ் பண்ணி ரொம்ப நன்றி சார். விஸ்வபிரசாத் சார் தான் மெயின் ப்ரொடியூசர், இவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் சார் சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசர், நான் ப்ரொடியூசர் ரெண்டு வாட்டி தான் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு 4th week என்டர் ஆயிருக்கோம். அந்த 4th வாரத்தில் நேற்று அண்ணன் சொன்னார் டேரக்டர் யூனியனுக்கு எல்லாருக்கும் ஒன்று போட்டு காட்டணும் அப்படின்னு. கண்டிப்பாக சார், ரொம்ப ப்ளஷர் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணி இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் சப்போர்ட்லாம் தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வடக்குப்பட்டி ராமசாமி ஸ்பெஷல் ஷோக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. படமாக ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு, தியேட்டருக்குள்ளே பெரிய ஹிட்டு, 4th வாரம் தியேட்டரில் இருக்கு. பல படங்கள் எங்களுக்கு அப்போ வந்த படங்கள்லாம் வெளியே போனாலும் நம்ம படம் வந்து ஹோல்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு. மக்கள் நிறையா இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மீடியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. மேலும் மேலும் நல்ல படங்கள் பீப்புள் மீடியா சார்பில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஆக்சுவலாக இவரும் ஒரு இயக்குனர் தான், விட்னஸ் அப்படின்ற படத்தோட இயக்குனர் பிளஸ் ஒளிப்பதிவாளர், நம்ம டீம் தான் இவரும். இந்த படத்துக்கு வந்து வேற ஒரு படம் இவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அடுத்து பண்ணுறாரு. அந்த டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க தலைவா, எனக்காக வந்து படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன், வந்து பண்ணி கொடுத்தாரு. விஷுவலாக இன்னைக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணார். இவர் பேச மாட்டார், ஒரே ஒருத்தர் நன்றி மட்டும் சார். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து கார்த்தி வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாகவே வச்சு தெரியும், மாநகரம் படத்துலேருந்து எனக்கு தெரியும். ஸோ ஆனால் அவரோட ஜானர் வேறு, என்னோடய டோட்டலாக என்னோடய ஜானர் வேறு. நட்ராஜ் சார் தான் இது கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும், அப்புறம் கார்த்தின்னொன்னு சரி அப்படி பண்ணது தான். ஆனால் அவுட்புட்டாகவும் எனக்கு ரொம்ப கமர்ஷியலாக நல்லா வந்து. தேங்க்யூ. இவ்வளோ பேசுகிறது பெரிய விஷயம், ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அண்ட் போன முறை வந்து ஆனந்தனுடைய பெஸ்ட் கதாசிரியர். லைஃப்பில் தான் வடக்குப்பட்டி ராமசாமி, எனக்கு 8 பட்டிக்கு ராமசாமி ஒரு எல்லா பக்கமும் கிட்டு தான் இருக்கு. 8 பட்டி ராசாமி பங்கல நீங்கள் தான் போடணும். ஊர் திருவண்ணாமலை. எங்கள் கொஞ்சம் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன், ஏன்னா எங்கள் ஊர் நாட்டசம் போட்டு எங்கள் ஊரோட தெய்வம் ஸ்ரீ கண்ணுடைய நாயகம்மன், கண்ணத்தா கண்ணத்தா சொல்லுவோம், கண்ணத்தா கோயில் தான் அந்த பேரை வச்சுட்டேன்.
சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க ராமசாமி, அந்த ராமசாமியா அது ஃபேமஸ் டைலாக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் சாமி இருக்கா இல்லையாங்கிற குழப்பத்தை முடிச்சிருக்காரு. ஆமாம், அடுத்த படத்தில் அதுக்கு தெளிவுபடுத்திடுங்க. அதுக்கு அடுத்த ஒரு படம் எடுங்க, சாமி இருக்குன்னு சொல்லி நாட் பண்ணேன். ஆனால் சீன் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சீனோட போர் அடிக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான், அதான் லாஸ்ட் அந்த எம்எஸ் பாஸ்கர் சொல்ல டேரக்டர் அந்த கதை, சாமி இருக்குங்கிற முட்டாளாக்கி சம்பாதிக்கக்கூடாது, நல்ல பாயிண்ட். அதே மாதிரி சாமி இருக்குன்னு நம்புறாங்க பாரு, அவனை கேலி கண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தக்கூடாது, அதை விட தப்பு ரெண்டாது. ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நடந்துக்கு நாட்டில் இதுதான். இந்த ஒரு லைன் வச்சுட்டு ரெண்டரை மணி நேரம் போர்டுக்காக சொன்னது திரைக்கிறது. ஏன்னா சினிமாவுக்கு தேவை வசனம், பாட்டு, ஃபைட்டு, கதை கூட முன்னு கொடுக்கலாம், திரைக்கதை காட்டாங்க தான் ஒரு படம் கிட்டாங்கிறது இந்த படம் உதாரணம். நிறைய படத்தில் கதை சரியில்லாமல் இருக்கும், கதையில்லாமல் இருக்கும் சில படத்தில், திரைக்கதை காட்டி சரியாக இருந்தால் படம் கிட்ட ஆகும். சினிமா எப்பவுமே தான் பாட்டு இல்லாத படம் ஓடும், சண்டை இல்லாத படம் ஓடும், வசனம் இல்லாத படம்லாம் ஓடி இருக்கு, பேசும் படமும் கமலாசன் நடிச்ச படம் எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது. திரைக்கதை சரியில்லாமல் எந்த படம் ஓடவே ஓடும். இந்த படம் முழுக்க முழுக்க அது இன்ட்ரெஸ்டிங்காக கிளைமேக்ஸ் தான் சூப்பர். அந்த திருட்டு மட்டும் வச்சு கடைசியாக சாமி இருக்குன்னு ஒரு நம்பணுங்கிற ஒரு சின்ன தியாகம் இருக்குது, சின்ன தியாகம் இருக்குது. ஹோட்டலில் அங்கே என்ஜாய் பண்ணோம், எல்லோருமே என்ஜாய் பண்ண பார்த்து நம்ம அங்கே கிளாப்ஸு எல்லாம் ரைச்சு தான் பண்ணாங்க. நம்ம எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சாலே அது மிகப்பெரிய கிட்டு, அது வெள்ளி விழா படம், எங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு, இது வெள்ளி விழா படம் தான். அது வாழ்த்துக்கள், அடுத்தது டக்குனு படத்த ஆரம்பிங்க. அது திருப்பாச்ச படம் பார்க்கணும், அந்த சின்ன பையன் டிக்கெட் கிடைக்கல ரோம்பேட்டை லக்ஷ்மி தேட்டரில் அடித்து பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு சார் படம் ஸ்டார்ட் ஆகி. இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சதுக்கு தான் உள்ளே போனேன், மடியில் என் ஃப்ரெண்டு மடியில் உட்காந்தான் படம் பார்த்தேன். ரொம்ப அது ரொம்ப அந்த என்ஜாய் பண்ண நாட்கள் இருக்குது, அவர் வாயிலேருந்தே இவ்வளோ பெரிய விஷயம் வருது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். சரி, இவர் வந்து இந்த படத்துடைய அசோசியேட் கேமரா. இப்போ பாய்ஸ்னு ஒரு படம் கேமராமேனாக பண்ணியிருக்காரு, தீபக்கோட ரைட் ஹேண்ட், ஸோ ஒளிப்பதிவாளர் ஆகிட்டாரு. ஸோ இவருக்கு ஒரு நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம என்ன பேசுறது இந்த படத்தில் பார்த்தீங்களா, இந்த படத்தை பற்றி பேசுனா மிஸ்டர் கார்த்திக் யோகியுடைய உழைப்புக்கு தான் பேசணும். ஒரு பிரம்மாண்டமான படத்தில் சங்கர் சார் எவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு உழைப்பாரோ, இயக்குனர் பாரதிதாசன் சார் வந்து ஒரு ரியாலிட்டி எப்படி கொண்டு வந்து கஷ்டப்படுவாரோ, அது மாதிரி காமெடி படம் தானே பண்ணுறோம் அப்படின்னு எந்த ஒரு அசால்ட் தன்மையும் இல்லாமல் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி டைம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார் கார்த்திக் யோகி அவர்கள். நான் எவ்வளோ படம் நடித்தா கூட என்னை கட்டி போட்டு கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ணால் தான் காமெடி வரும், இப்படி செஞ்சால் தான் காமெடி வரும் சார் அப்படின்னு சொல்லி என்னுடைய டோட்டல் பாடி வந்து அப்படி டோட்டலாக கட்டுக்குள் வச்சு என்னை மட்டும் இல்லை நேல் ரவி அண்ணன், இந்த படத்தில் நடித்த மாறன் சார், சுரேஷ் அண்ணன், நம்ம ஜான் விஜய் சார், எல்லாருமே வந்து ஒரு டைரக்டருடைய வார்த்தையை கட்டுப்பட்டோம். அது மிஸ்டர் யோகி, கார்த்திக் யோகி தான். பொதுவாக வந்து 10 படம் நடித்தாவே தெரியுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு ஆமாம், ஒரு படத்தோட வெற்றியை வந்து நம்ம கொண்டாட இல்லை, வேறு யாருமே கொண்டாட மாட்டாங்க உலகத்தில், நம்ம வெற்றியை நம்ம தான் கொண்டாடணும். நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆனால் ரிலீஸ் ஆச்சுங்க என் வேலை முடிஞ்சு அப்படின்னு கிளம்புற அந்த காலகட்டத்தில் கார்த்திக் யோகியாக இருக்கட்டும், அவருடைய உதவியாளர்கள் சொல்லக்கூடிய மஞ்சு, பிரேமன், ஹரி, தினேஷ், தீபக், ஆல்பின், ஆல்பின் வரல, கார்த்திகோட அடுத்த செய்தி தலைப்பார், அவ்வளோ வந்து ப்ரொமோஷன். நான் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் போட்டுருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு படத்தோட விளம்பரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் நீங்கள் தொடர்ந்து 4வது வாரம் வருதுல்ல, அதோடைய பேசிக் வந்து இந்த படத்தோட விளம்பரம் சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஐடி விங் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங் சொல்லிட்டு ஒரு கட்சியில் இருக்கும் ஏடிஎம்கேடிஎம்கேலாம், அப்படி ஒரு ஐடி விங் மாதிரி இருக்கக்கூடிய அஸ்டண்டேட்லாம் ஒர்க் பண்ணாங்க. எதுக்கு இதை உங்கள்கிட்ட குறிப்பாக சொல்கிறேன்னா, நாளைக்கு நீங்கள் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னு சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகிடாமல் ஒரு 15 நாள் இங்கேயே இருந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போய் நீங்கள் பயங்கரமாக உழைக்கணும். ஏன்னா முதல் வாரம் முடிஞ்சது 2வது வாரத்துக்கு ஒரு ஹைப் இருக்கும், ஒரு 5 நாள் அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுறது 2வது வாரம் நீங்கள் கொடுக்குற விளம்பரம் தான். கொண்ட பேர் நல்லா இருக்காங்க, அடுத்த வாரம் வந்தால் பார்ப்போம் அப்படின்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க படம் பார்க்கறது தூண்டணும், தூண்டுதல் தான் மிக சிறந்த ஒரு காரணி. அதை இந்த டீம் நல்லா செஞ்சது,
இதை விட முக்கியம் இந்த படத்துக்கு சந்தானம் சார் கொடுத்த பெரிய கோஆபரேஷன். எங்களுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு கோஆபரேட் பண்ண நினைக்கவே இல்லை. ஒரு 64 சிங்கிள் ஷூட்டிங் போடணுமா அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கார்த்திக் வேல். நான் ஸ்டாப் ஷூட்டிங், அதாவது ஷூட்டிங் ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணாம 64 ஷூட்டிங்ல 55 சந்தானம் சார் இருந்தாங்க, ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல கூட அவர் போல அந்த அளவுக்கு கார்த்திக் ஸ்கிரிப்ட் அவர் கட்டி போடுச்சு. இதுக்கப்புறம் கூட நான் படம் கமிட் பண்ணிக்க மாட்டேன், படம் ரிலீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணாரு. அந்த வெயிட்டிங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி உதவியுங்கிற ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் படம் பண்ணலாம், த்ரில்லர் படம் பண்ணலாம், அப்பதான் நமக்கு ஒரு கௌரவம் வரும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் காமெடி படம் பண்ணாலும் கௌரவம் வரும், வெற்றியும் கிடைக்கும், படம் கிடைக்கிறது மிகச்சிறந்த உதாரணம் கார்த்திக்வேல். ஃபர்ஸ்ட் படம் பிக்கிரோனா, இப்போ வடக்குப்பட்டு ராமசாமி, அடுத்து ஆர்யா சாருடைய ப்ரொடக்ஷனில் சேம் ஆர்யாவும் நம்முடைய சந்தானம் பிரதரும் சேர்ந்து ஹீரோ அடிக்கிறாங்க. அது டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது 10 ஆச்சு. அவரை எல்லோரும் வாழ்த்துவோம். அப்புறம் நடராஜ் சார் ஒரு ரொம்ப நன்றி சார், ஏன்னா வந்து நாங்கள் ஷோ போடணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் லெட்டர் கொடுத்து கண்ணு அனுப்புனீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் என்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாமே பிரச்சனையும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி அனைவருக்கும் நன்றி வணக்கம். இப்போ உதயகுமார் வணக்கம். ஃபர்ஸ்ட் பார்க்கல எனக்கு கொஞ்சம் நல்லாவே த்ரோட் இன்ஃபெக்ஷனு நம்ம பொதுக்குழுக்கு பின்னாடி. எனக்கு ரொம்ப ஆசை என்ன, ஃபுல் காமெடி படம் பார்க்கறத நான் மிகப்பெரிய ரசிகன் காமெடி படங்களுக்கு. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம் காமெடி படம் எடுக்கிறது தான், டைரக்டருக்கு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் வந்து காமெடியில். நீங்கள் ரொம்ப பெரிய கருத்தெல்லாம் ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப கருத்துக்களை சொன்னீங்கன்னா அது காமெடி ஆகிடும், அது வந்து சீரியஸ் ஆகிடும். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸு வச்சுட்டு அதை பெரிய அளவுக்கு காமெடி வகையில் ட்ரீட் பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். கார்த்திக் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். பொதுவாகவே ஒரு 2வது படமே இப்படி ஒரு சேனலில் எடுத்து பண்ணுறது ரொம்ப வெரி டிஃபிகல்ட். அப்புறம் சந்தானத்துக்கு வந்து நம்ம இன்னொரு நன்றி சொல்லிக்கணும், என்ன உங்கள் சார்பாக, என்ன ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டாக பண்ண வச்சுருக்கீங்க. அவருடைய ஒரிஜினாலிட்டியை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, அது தெரியுது. ஸோ அவருக்கு மற்றவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. பிரமாதமாக அது நம்ம ரவிமரியா மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் 1 PRO இந்த படத்துக்கு யார் இருக்க முடியாது நினைக்கிறேன். படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணி ஓ வருது 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 விட்றாப்பா பாத்திரம் பாத்துறேன்னு. அதாவது ஏதோ ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிற மாதிரியே இன்னைக்கு வரையிலும் அதுதான் வந்து நம்ம ரவிமரியாவை நம்ம பாராட்டி ஆகணும்னா. எல்லாரும் ஒரு பாடத்தை கற்றுக்கணும், ரவிமரியா மாதிரி ஒரு PR ஒர்க் பண்ணணும். அதாவது நம்ம நண்பர்கள்கிட்ட தான் ஓடுறான், டெய்லி காலையிலேருந்து பார்த்தா வடக்கு போட்டுறான் ஏய் படத்தை போடுறா அப்படின்ற லெவலுக்கு கொண்டாந்து விட்டு இந்த மாதிரி ரொம்ப அதை எல்லாத்த பற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் எல்லார் பேரும் ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ அது ரெண்டு விஷயங்க, அதாவது ஏதோ தனக்காக ஒரு இதை தேடிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பழக ஆரம்பிச்சுட்டா ஹி வில் நெவர் ஃபர்கெட் எனிபடி. இவருடைய தொல்லை இனிமேல் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அன்பு தொல்லை. ஏன்னா நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் சரி திடீர்னு ஒரு ஃபோன் வரும், இல்லைன்னு ஒரு நாள் வருவார் இருப்பா. அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது இவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். நான் இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அவர் நம்ம சங்கத்தோடு பின்னி பிணைஞ்சவர்ன்றது மட்டுமல்ல, ஒரு மனிதர் நம்மளை ஒரு விஷயம் சொன்னார், அருமையான விஷயம், நம்மளே ப்ரொமோட் பண்ணிக்கலன்னா இந்த டைமில் வந்து வேஸ்ட்டாக போயிடுவோம் நம்ம. ஸோ நான் டைரக்டர்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா தான் டைரக்டர் ஆக முடியும் இப்போ ஃபஸ்ட்டு இல்லையா. அதை தான் அவர் சொல்ல வர்றார், நம்ம எதுக்கு வந்தோன்றதை மறந்துட்டு நம்ம வெறும் ரசிகர்களாக மட்டுமே ஆயிடக்கூடாது, நம்ம இதை விட மிகப்பெரிய அளவு ரசிக்கக்கூடிய படங்களை உருவாக்கும் வல்லமை படைத்த படைப்பாளிகளாக மாறணுங்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, ஒளிப்பதிவாளர் அதிகம் பேச அவர் பயப்பட்டாலும் தம்பி கொஞ்சம் பேசுனா தான் இந்த காலத்தில் பொழைக்க முடியுமா, பேசலைன்னா அப்படியே விட்டுருவாங்க. என்ன கொஞ்சம் பேசு, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டீமை வச்சுருக்கீங்க கார்த்தி. உங்கள் என்டையர் டீமுக்கு எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் எனக்கு தெரியல. அனைவருக்கும் என் மனமார்ந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, உங்கள் படத்துக்கு ஒத்துழைத்த சூப்பர். இந்த வடக்குப்பட்டி சொன்ன மாதிரி 18 பட்டிக்கு அவர் தான் ராமசாமின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம தம்பி ஒரு அடைமொழியோடு சொன்னார். இந்த 18 பட்டினாவே நம்ம ஞாபகம் வந்துடும்.
சின்ன கவுண்டரில் எடுத்த ஆரம்பித்தது அது. ஆக இந்த சிறப்பான திரைப்படத்தை எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீங்கள் இன்று விருந்தளித்ததற்கு, படத்தை போட்டு விருந்தளித்ததற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலே அடிப்படை உறுப்பினர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு தான் இது. அவர் விவரமானால் உங்களை கூடும்போதே வந்து நீங்கள் போட்டிங்கன்னாவே நாங்கள் அதை கேட்டுருவோம். அதாவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக சொல்கிறோம், அது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. உங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம், ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நாளைக்கு யாரோ ஒருத்தர் ஏமாந்தாவோ, நம்ம ஏமாத்தினா கூட தப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் 100 நாட்களை கடந்து ஓட வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்டா ஃபுல்லாக நாங்கள் கார்னர் உட்காந்து பாட்டு நம்பியோட இடத்துல நான் உட்காந்துருக்கேன். எங்க நம்பிய காணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த ஒரு பஞ்சாயத்து சீன் ஒன்று வரும், ரவிமரியா சாரும் ஜான்வி சாரும் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு அந்த பஞ்சாயத்து சீன் வந்து ஒரு ஆலமரத்தில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த ஆலமரம் வந்து மஞ்சுக்கு தெரியும், சின்ன கவுண்டர் படம் எங்கே லொக்கேஷன் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு இருந்தோம். சொன்னாங்க பொள்ளாச்சியில் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த சீனை நான் போட்டு பார்த்தேன், சத்தியமாக சார் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ட்ராமா சீன் தான் அது. எத்தனை நாள் ஷூட் பண்ணி பார்த்து இல்லை, கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற ட்ராக் ஒரு பக்கம் போவோம், இந்த பக்கம் இன்செர்ட், அவ்வளோ ஷார்ட்ஸ் இருப்போம். நாங்கள் ரெஃபரன்ஸாக அந்த சீக்வன்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஒரு நாளில் எடுத்தா தெரியல எனக்கு, பட் அவ்வளோ டு பி ஃப்ராங்க் அந்த சீனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியாக அது எங்கள் லொக்கேஷன் கிடைக்காம கோயில்களே வச்சிட்டோம். ஸோ நீங்களாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அவர் படமாக நான் தியேட்டரில் வந்து பார்த்தேன் சின்ன பையன், உங்கள் படம் தான் பிறக்க கூட இல்லை. நீங்கள் என் கூட வந்து விஷ் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படம் மொத்தம் ஷூட்டிங் டேஸே 52 டேஸ் தான். எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம், காமெடி படம் தான் வந்தோம், ஆனால் மேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் காமெடி படத்துக்கு சென்சிட்டிவ், அவ்வளோ தரமாக இருந்துச்சு. சில காமெடி படம் போது அந்த மேக்கிங்கில் கவனம் செலுத்த மாட்டாங்க. லைட்டிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தரத்தோடு இருந்துச்சு. ரவிமரியா சார் ஆக்டிங் சொல்ல தேவையில்லை. முதல் வசந்தம் படம் மணிவன் சார் டயர் சங்கர் சத்யராஜ் மலேசியா வசந்தம் அந்த காமெடி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஜான் விஜய் ஒரு ரவிமரியா காமெடி சார். கேமரா மட்டும் சார். இன்னொரு விஷயம், அதாவது குறிப்பாக ஒரு 4-5 கதாபாத்திரங்களை வச்சு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதே ரொம்ப சிரமம். இந்த காமெடி படத்தில் அந்த கரெக்டாக அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ட்ரி எக்ஸிட்டு, அந்த கரெக்டாக அந்த சீனை, அதுக்கு அடுத்தது வர்றது எல்லாமே வந்து சின்சியராக பண்ணியிருக்கீங்க. அதை நான் வாட்ச் பண்ணேன். ஏன்னா சின்ன கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு உண்டான முக்கியத்துவம் அந்த காட்சியில் எந்தெந்த அடுத்தடுத்த காட்சிகள் கரெக்டாக அதுக்கு வந்துட்டு போகிற விஷயம் பாருங்க, சரியாக பயன்படுத்துதல், அந்த கதாபாத்திரங்களை சரியாக பயன்படுத்துதல், இத்தனை கேரக்டர்ஸை வச்சு எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. அதனால் ரவிமரியா பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, அதை சின்ன சீனையும் பெரிய சீனாக்கி இருக்கிறோம்ல, வரி எங்கேயும் கட் பண்ண முடியாமல் மாட்டை வச்சு சொல்ல அவரே வந்துடுவார் புற படத்தில். அது ஒன்று. ரெண்டாவது, ரவிமரியாவே நான் நாளைக்கு உண்ணே நீங்கள் பாருங்கண்ணே படத்தில் நிழல்கள் ரவி என்ன ஒரு சூப்பர் மேட்ரு பண்ணிக்கிறேன். நிழல்கள் ரவியை உண்மையிலுமே அவருக்கு அவர் சிரிக்காமே ஒரு காமெடி பண்ணியிருக்கார், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு ஒரு ஃபர்காட்டன் ஆஃபீஸரு, மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அவர் ரொம்ப நல்லா இருந்தது அவர் கேரக்டர் கூட. வாழ்த்துக்கள்.